Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wa salatu wa salamu ala rasulillah amma ba'd. கணவன் சம்பாதிப்பதற்காக அல்லது வேறு தேவைகளுக்காக மனைவியை விட்டு பிரிந்து வெளியூர் செல்லலாமா? அப்படி செல்வதாக இருந்தால் எவ்வளவு காலம் பிரிந்திருக்கலாம் என்கிற ஒரு கேள்வி இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய முறையில் அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். திருமண உறவின் பிரதானமான ஒரு நோக்கமே சக்கீனத் என்ற மன நிம்மதியும் மவத்தத் ரஹ்மத் என்ற அன்பும் இரக்கமும் கருணையும் தான். இரண்டு பேரும் பரஸ்பரம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு இரக்கம் கருணை காட்டி ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு அமைதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றொரு பட்டியலை இஸ்லாம் சொல்கிறது. மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒரு பட்டியலிட்டிருக்கிறது. இதிலே ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு தேவையான அடிப்படை செலவுகளெல்லாம் அவன் செய்ய வேண்டும். அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், ஆடை கொடுக்க வேண்டும், அவளுடைய மருத்துவ செலவுகளை பார்த்து கொள்ள வேண்டும், அவள் தங்குவதற்குரிய செலவுகளை பொறுப்பெடுக்க வேண்டும். இவ்வாறு இவன் மீது இஸ்லாம் செலவு செய்தல் என்கிற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கு. அதற்கு பிறகு குழந்தைகள் என்று வந்தால் அந்த குழந்தைகளுக்கு செலவு செய்வதும் இவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி அவன் அல்லாஹுடைய பூமியிலே பறந்து சென்று ஹலாலான முறையில் அந்த பொருளாதாரத்தை தேடுவதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இவ்வாறு அவன் செல்லுகிற போது ஊரை விட்டு வெளியூருக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இது மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. இருந்தாலும் கூட முடியுமானவரை குடும்பத்தோடு ஒன்றாக இருந்து செய்யக்கூடிய தொழில்களை தேடிக்கொள்வதும் தேர்வு செய்து கொள்வதும் தான் ஒரு நல்ல வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் வெளிநாட்டிலும் மனைவி உள்ளூரிலும் இருக்கிற போது அல்லது பிள்ளைகளும் மனைவியும் ஊரில் இருக்க அவன் வெளிநாட்டில் இருக்கிற போது அவனுடைய பெற்றோர் ஊரில் இருக்க அவன் வெளிநாட்டில் இருக்கிற போது நிறைய உளவியல் ரீதியான பாதிப்புகள், நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் நிறைய குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவே முடியுமானவரை ஊரிலே ஒரு நல்ல தொழிலை தேடிக்கொள்வதற்குத்தான் கணவன்மார் முயற்சிய வேண்டும். அவ்வாறான வாய்ப்புகள் இல்லாத போது அவன் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ தொழில் செய்ய செல்வதில் மார்க்கத்தில் தடை கிடையாது. அப்படி செல்லுகிற ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியான முறையில் கொடுக்க வேண்டும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகளையும் சரியான முறையிலே கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான். இந்த இடத்திலே உலமாக்கள் இவ்வாறு பிரிந்து செல்லக்கூடிய ஒருவன் எவ்வளவு காலம் பிரிந்திருக்கலாம் என்பதிலே கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். சிலர் அதற்கு கால வரையறை கிடையாது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இல்லை, உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் 4 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் பிரிந்திருப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இதிலே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனைவியினுடைய தேவை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். மனைவி கணவனின் பால் தேவையுள்ளவளாக அதிகமான நாட்டமுள்ளவளாக மாறுகிற போது வறந்து போகக்கூடிய நிலையில் ஒரு கணவன் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் மார்க்கத்தில் தடையில்லை. அது இல்லாமல் நீண்ட காலம் 5 வருடங்கள் 10 வருடங்கள் என்று வருடக்கணக்கில் மனைவி பிள்ளைகளை பிரிந்து ஒருவன் வெளிநாட்டில் இருப்பதாக இருந்தால் நிச்சயமாக அது பிழையானதாகும். அல்லாஹு தஆலா ஆலம். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.